9th அறிவியல் நியூ புக். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம் அலைவு இயக்கம். இயற்பியல் இயக்கத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4. ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கம். தொலைவு என்பது எண்மதிப்பை மட்டும் கொண்ட டேஷ் அளவுரு ஆகும், திசையிலி அல்லது ஸ்கேலார். எஸ்ஐ முறையில் தொலைவை அளக்க பயன்படும் அலகு மீட்டர். இடப்பெயர்ச்சி என்பது எண்மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் கொண்ட டேஷ் ஆகும், வெக்டார். எஸ்ஐ அலகு முறையில் இடப்பெயர்ச்சியின் அலகு டேஷ் ஆகும், மீட்டர். எஸ்ஐ அளவீட்டு முறையில் வேகத்தின் அலகு மீட்டர் வினாடி இன்வர்ஸ். திசைவேகம் என்பது ஒரு டேஷ் அளவாகும், வெக்டார். எஸ்ஐ அளவீட்டு முறையில் திசைவேகத்திற்கான அலகு டேஷ் ஆகும், மீட்டர் வினாடி இன்வர்ஸ். ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு டேஷ் எனப்படும், முடக்கம். எஸ்ஐ அளவீட்டு முறையில் முடக்கத்தின் அளவு மீட்டர் வினாடி பவர் மைனஸ் 2. சீரான முடக்கப்பட்ட இயக்கங்கள் அனைத்திற்கும் திசைவேகம் காலம் வரைபடம் ஒரு டேஷ் அமையும், நேர்கோடாக அமையும். பூமி சூரியனை சுற்றி வருவது, நிலவு பூமியை சுற்றி வருவது, கடிகாரத்தின் வினாடி, முள்ளின் இயக்கம் ஆகியவை டேஷ் இயக்கங்களாகும், சீரான வட்டம். துணி துவைக்கும் இயந்திரத்தில் உள்ள துணி உலர்த்தியில் டேஷ் விசை செயல்படுகிறது, மைய விலக்கு. தடையின்றி தானே கீழே விடும் பொருளின் முடக்கத்தை குறிப்பிடும் பொழுது ஏக்கு பதிலாக டேஷ் பயன்படுகிறது, ஜி. கூட்ட நெரிசலில் செல்லும் பேருந்தின் இயக்கம் டேஷ், சீரற்ற இயக்கம். ஊஞ்சல் முன்னும் பின்னும் நகர்வது டேஷ், அலைவுறு இயக்கம். சரியான விடையை தேர்ந்தெடு. திசைவேகம் காலம் வரைபடம் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது? விடை: நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. கீழ்கண்டவற்றுள் எது பெரும்பாலும் சீரான வட்ட இயக்கம் அல்ல? விடை: வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து. மைய விலக்கு விசை ஒரு. விடை: மெய்நிகர் விசை. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேகம் ஒரு டேஷ் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு டேஷ் அளவு. விடை: வேகம் ஒரு ஸ்கேலார் அளவு, அதே சமயம் திசைவேகம் ஒரு வெக்டார் அளவு. தொலைவு கால வரைபடத்தின் எந்த ஒரு புள்ளியிலும் சாய்வின் மதிப்பை தருவது டேஷ், வேகம். எதிர்மறை முடக்கத்தை டேஷ் என்றும் கூறலாம், வேக இறக்கம் அல்லது ஒடுக்கம். இடப்பெயர்ச்சி காலம் வரைபடத்தில் உள்ள பரப்பளவு குறிப்பிடப்படுவது திசைவேகம். நன்றி.